ஓம் தமிழறிஞர் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதிய நாயன்மார் கதை முப்பத்து எட்டு கணநாத நாயனார் திருஞான சம்பந்த பெருமான் திருவவதாரம் செய்தருளிய சீகாழி திருப்பதியில் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் கணநாதர் கணநாதர் என்ற பெயரை அவருக்கு தாய் தந்தையர் வைத்தார்கள் அது பிற்காலத்தில் அவர் வளர்ந்து பெரியவரான பிறகு பொருள் உடையதாயிற்று மறையவர் கூட்டத்துக்கு தலைவராக அவர்களுக்கு நல் வழிகாட்டியாக அவர் விளங்கினார் அவர் தம் மரபுக்கு ஏற்ற ஒழுக்கத்தில் சிறந்து நின்றார் சீக்காழியில் எழுந்தருளி இருக்கும் தோணியப்பர் திருக்கோயிலுக்குச் சென்று வழிபட்டு பல வகையான தொண்டுகளை செய்து வந்தார் திருக்கோயில் நந்தனவனம் தீர்த்தம் ஆகியவற்றை செப்பம் செய்தும் பாதுகாத்தும் சிறப்பாக விளங்கச் செய்தும் வருவதையே தம் பணியாகக் கொண்டார் இவ்வாறு செய்து வந்தவர் திருத்தொண்டு செய்ய விரும்பி வந்தவர்களை அவரவர்களுக்கு ஏற்ற தொண்டு செய்யும் வழியில் பயிற்சி தந்து நிறுத்தினார் நந்தவன பணி செய்பவர்களுக்கு எவ்வாறு செடி கொடிகளை பாதுகாத்து வளர்ப்பது என்பதை கற்றுத்தந்தார் மலரை கொய்யும் முறையை சிலருக்கு கற்பித்தார் வேறு சிலருக்கு அம்மலர்களை மாலையாக கட்டும் கலையை பயிற்சினார் திரு பணி செய்பவர் இரவும் பகலும் ஆலயத்தில் திருவலகிடுபவர் மெழுகுபவர் திருவிளக்கு எரிப்பவர் திருமுறைகளை எழுதுபவர் அவற்றை ஓதுவார் ஆகிய பல வகை தொண்டர்களுக்கும் என்ன என்ன ஆக வேண்டுமோ அவற்றை கவனித்து செய்ய ஊக்கம் உண்டாக்கினார் இதனால் அவரை சுற்றி எப்போதும் தொண்டர் கூட்டம் இருந்து கொண்டே இருந்து வந்தது அந்த கணத்துக்கு நடுவில் தலைவராக நாதராக கணநாத நாயனார் விளங்கினார் இல்லறத்தில் வலுவாது நின்று சிவத்தொண்டில் ஊற்றம் பெற்று தொண்டு புரிபவர்களுக்கு ஆதரவும் ஆக்கமும் அளித்து யாவரும் நன்கு மதிக்க வாழ்ந்தார் நாயனார் திருஞான சம்பந்தரிடத்தில் அவருக்கு அளவற்ற பக்தி உண்டாயிற்று அவர் திருவடியை தொழுது மூன்று போதும் அர்ச்சனை செய்து வந்தார் தொண்டருக்கு தொண்டராகியும் தொண்டருக்கு நாதராகியும் ஞான சம்பந்தர் பக்தராகியும் வாழ்ந்த இப்பெருமான் சிவபெருமான் திருவருளால் திருக்கையிலையை அடைந்து கனநாதராகும் பதவி பெற்று சிறப்படைந்தார் நாயன்மார் கதையில் அடுத்து வருவது கூற்றுவ நாயனார் அதை அடுத்த பதிவில் காண்போம் திருச்சிற்றம்பலம்